வகுப்பு 4 பயிற்சித்தாள் 13 மற்றும் 14. தலைப்பு வடிவியல் மற்றும் எண்கள். பயிற்சித்தாள் புத்தகத்தில் பக்கம் 42 முதல் 47 வரை. வணக்கம் குழந்தைகளே, நீங்கள் வடிவியல் வடிவங்கள் படிச்சிருக்கீங்க. என்னென்ன பார்த்துருக்குறோம்? சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், இவையெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த படத்தை பாருங்க. படத்தை நல்லா ஒத்து பார்த்தீங்களா? இந்த படத்தில் என்ன தெரியுது? மலைகள், குளம், செடி கொடிகள், மரங்கள், இவையெல்லாம் நமக்கு தெரிகிறது. இவற்றிலிருந்து நாம் வடிவங்களை பற்றி இப்பொழுது பார்க்கப் போகிறோம். மரங்கள், ஆறுகள், மலைகள், ஓடுகள், மேகங்கள், இலைகள் மற்றும் பலவற்றின் அமைப்பை காண்கிறோம். மறு செய்கை என்பது ஒரு செயல்முறையின் தொடர்ச்சியான பயன்பாடு ஆகும். மீள் அமைப்புகளை உருவாக்க வடிவியலை பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்க, ஒரு படம் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. வட்டம், சுருள், நீள்வட்டம். முதல் படம் என்ன? வட்டம். இரண்டாவது படம் என்ன? படத்தை பாருங்க, அது வட்டத்தை மீண்டும் மீண்டும் வரைந்த மாதிரி உள்ளதல்லவா? இந்த வட்டத்திற்கு பெயர் சுருள் வட்டம். அடுத்த படம் வட்டத்தை நீண்டு வரைந்துள்ளார்கள், இரண்டு பக்கமும் நீண்டு வரைந்துள்ளார்கள், அதனால் இதற்கு நீள்வட்டம் என்று பெயர். சரி, ஒவ்வொரு வடிவத்திற்கும் எடுத்துக்காட்டு நாம் இப்பொழுது பார்ப்போம். வட்டமான வடிவ பொருள் என்னென்ன பார்த்துள்ளீர்களா? யாராவது சொல்லுங்க. வட்டமான தட்டு, அருமை, நாணயம், நன்று, கையில் அணியும் வளையல், மிக நன்று, சாப்பிடும் வட்டமான ரொட்டி, இவை அனைத்தும் வட்டமான ஒரு வட்டத்திற்கு எடுத்துக்காட்டு. சரி, இப்பொழுது வட்டத்தை நாம் பார்த்து கொண்டோம். அடுத்தது சுருள் வடிவம். சுருள் வடிவத்தில் நம்ம என்னென்ன பொருள் பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். கொசுவர்த்தி சுருள், நீங்கள் சொல்லுங்கள். சாப்பிட்ற முறுக்கு, அருமை, ஆமாம். அப்புறம் எதை பார்த்துருக்குறோம் சுருளாக இருக்கிறது? இந்த பால் பாயிண்ட் பேனால் இருக்கிற ஸ்ப்ரிங்கு, அதற்கு பேரும் சுருள் வடிவம்தான். அடுத்து நீள்வட்டத்துக்கு என்னென்ன உதாரணம்? சாப்பிட்ற தட்டு, ஓட்டப்பந்தய மைதானம், கோள்களின் சுற்றுப்பாதை. ரைட், மிக சரி, வெரி குட். இப்போ வடிவங்களை பற்றி பார்த்தோம். அதில் இருக்கிற பயிற்சியில் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, நீள்வட்ட வடிவத்தை கொண்டுள்ள இலை. அந்த படத்தை பாருங்கள், 4 இலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஊசியான இலை, வடிவமற்ற இலை, வடிவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இலை, அப்புறம் இன்னொரு இலை. வேப்ப இலை, பாதாம் இலை, பப்பாளி இலை, ஐட்டு சுண்டக்காய் இலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வடிவத்தோடு இருக்கக்கூடிய இலை என்ன இலை? பாதாம் இலை. அந்த நீள்வட்ட வடிவத்தை கொண்டுள்ள இலை கோடிட்ட இடத்துல கேட்டிருக்காங்க. அப்போ அதற்குரிய சரியான பதிலை நாம் அங்கு எடுத்து எழுத வேண்டும். அடுத்து குசுவர்த்தி சுருளின் வடிவம். 4 விடைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம சுருள் வடிவத்தை பற்றி எடுத்துக்காட்டு உதாரணத்தோடு நிறையா பார்த்துட்டோம். இந்த கொசுவர்த்தி சுருளின் வடிவம் ஆ சுருள், ஆ வட்டம், இ நீள்வட்டம், இ சதுரம். அடுத்து குளத்தில் கல் ஒன்றை எரியும் போது உண்டாகும் அலைகள் டேஷ் வடிவம். விளையாட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? பள்ளிக்கூடத்துக்கு வரும் பொழுது கல்லை எடுத்து குளத்தில் எரிவோம். அந்த கல்லை எரியும் போது உருவாகும் வடிவம் என்ன வடிவம்? இங்கே பதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆ வட்டம், ஆ நீள்வட்டம், இ சதுரம், இ சுருள். அப்போ கல்லை எடுத்து ஒரு குண்டாவில் நிறையா தண்ணி வச்சு போட்டு பாருங்க, அப்போ என்ன வடிவம் வரும்? அந்த வடிவத்தினுடைய பதில்கள் இங்கு 4 கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் எது சரியானதோ அவற்றை எடுத்து எழுத வேண்டும். சூரிய குடும்பத்தின் கோள்கள் டேஷ் வடிவத்தில் சுற்றி வருகிறது.
இது அடுத்த கேள்வி. சூரிய குடும்பத்தின் கோள்கள் டேஷ் வடிவத்தில் சுற்றி வருகிறது. இங்கேயும் நான்கு பதில்களை கொடுத்துள்ளார்கள். ஆ வட்டம், ஆ நீள்வட்டம், ஈ சுருள், ஈ சதுரம். அப்போ நம்ம நீள்வட்டத்தை பற்றி எடுத்துக்காட்டு உதாரணங்களோடு பார்த்துட்டோம், சொல்லிட்டோம். அப்போ இதில் சூரிய குடும்பத்தின் கோள்கள் என்ன வடிவம்? வெரி குட். சுருள் வடிவமாக உள்ள பூக்கள் எது? நம் மாணவர்கள் ஒருவர் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? அந்த பூவின் பெயரை எழுதணும். இங்கே நான்கு பூ கொடுத்துருக்காங்க. ஆமாம், நான்கு பூ கொடுத்துருக்காங்க. அல்லி, செம்பருத்தி, சூரியகாந்தி, இன்னொரு பூ கொடுத்துருக்காங்க. இந்த பூவில் எது சுருள் வடிவமாக இருக்கிறதோ அந்த பெயரை நீங்கள் டிக் செய்ய வேண்டும். இதற்கடுத்தாக கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடம் என்ன? அவங்களே கேள்வி கொடுத்துருக்காங்க. கடிகாரத்தில் உள்ள முட்கள் டேஷ் வடிவத்தில் சுற்றி வருகிறது. நாமெல்லாம் கடிகாரம் பார்த்துருக்குறோம். கடிகாரம் வந்து சுற்றி வரும் அமைப்பையும் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த அமைப்புக்கு பெயர் என்ன? நிறையா சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஆமாம், வட்டம், நீள்வட்டம், சுருள், இவெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த கடிகாரம் எப்படி சுற்றுகிறது என்பதை நம்ம எப்படி யூகிக்கிறோம்? வெரி குட், ரைட், சரி. அடுத்தது தேங்காயினார் கயிறு உருவாக்கும் வடிவம். நம்மலாம் கயிறு பார்த்துருக்குறோம்ல, கட்டில் படுத்து தூங்குறம்போது அதில் இருக்கிற கயிறு, ஏதாவது பொருளை கட்டி எடுத்துகிட்டு வர்றது. ஆ, வெரி குட். லாரியில் சரக்கு வாகனம் ஏற்றி கட்டி கொண்டாடுறாங்க. இந்த கயிறு ஒரு வடிவம் இருக்குது, அந்த வடிவத்துக்கு பெயர் என்ன? வெரி குட். ஆ, நம்ம ஏற்கனவே அதை பற்றி படித்து இருக்கிறோம். அந்த வடிவத்தை எழுதுங்கள். அடுத்து மின்விசிறி சுழலும் போது உருவாகும் வடிவம். எளிமையான பதில், டக்குன்னு சொல்லிட்டீங்களே, வெரி குட். அடுத்து சரியா தவறா. ஒரு நத்தையின் ஓடு சுருள் வடிவ அமைப்பிற்கு எடுத்துக்காட்டு ஆகும். நம்ம சுருள் வடிவத்தை படித்தோம்ல, எப்படி படித்தோம், என்னென்ன சொல்லி படித்தோம், உதாரணம் என்ன சொன்னோம், எடுத்துக்காட்டு சொன்னோம். அப்போ நத்தையின் ஓடு சுருள் வடிவமாக உள்ளது. அப்போ ஒரு நத்தையின் ஓடு சுருள் வடிவ அமைப்பிற்கு எடுத்துக்காட்டு ஆகும். சரியா தவறாங்கிறத நீங்கள் எழுதுங்க. அடுத்து ஓட்டப்பந்தய பாதையானது நீள் வட்ட வடிவ அமைப்பிற்கு எடுத்துக்காட்டு ஆகும். அந்த ஓட்டப்பந்தயத்தை படத்தை பாருங்கள். அந்த படம் எப்படி இருக்குது? நீள் வட்ட வடிவ அமைப்பிற்கு எடுத்துக்காட்டு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நீள்வட்டத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். வட்டத்தினுடைய இரண்டு பகுதியும் நீண்டு இருக்கு, நீண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு முதல்லையே நம்ம படித்தோமா? அதே போல் ஓட்டப்பந்தய பாதையானது நீள்வட்ட வடிவ அமைப்பிற்கு எடுத்துக்காட்டு ஆகும்னு கொடுத்துருக்கறதுனால இது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் எழுத வேண்டும். அடுத்து சுருக்கமான விடை தருக. ஒரே ஒரு க்வெஸ்சன், கடைசி கேள்வி. அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய நாலு வட்ட வடிவங்களை எழுதுக. என்ன அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடியது? வட்டமாக இருக்கிறது, சாப்பிட்ற தட்டு, ரைட், சரி. கையில் அணிகிற வளையல், அதுவும் சரி. ரவுண்டாக இருக்கிற பிஸ்கட்டு, வெரி குட். அப்போ ஊர் மந்தையில் இருக்கிற கிணறு, அந்த கிணறு எப்படி இருக்குது? வட்ட வடிவமாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே. பயிற்சித்தாள் 13 நிறைவு பெற்றது. அடுத்தது பயிற்சித்தாள் 14. எண்கள் 4 இலக்க எண்களை ஓரிலக்க எண்ணால் வகுத்தல். அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வகுத்தல் செயல்பாடு. கொடுக்கப்பட்ட எண்ணை மற்றொரு எண்ணால் வகுக்க பல்வேறு வழிகள் உள்ளன. அவைகள் சமமாக பங்கிடுதல், சம குழுக்களாக பிரித்தல், மீண்டும் மீண்டும் கழித்தல், நீள் வகுத்தல், குறுகிய வகுத்தல். சம பங்கிடுதல், எப்படி சம பங்கிடுறோம் நம்ம? கவின்கிட்ட 18 மிட்டாய் இருக்குது, 18 மிட்டாய் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் 6 மிட்டாயாக நம்ம கொடுக்க போகிறோம். அந்த படத்தை பாருங்கள், சம பங்கிடுதல். பிரியாவுக்கு 6, ரகுவுக்கு 6, உஷாவுக்கு 6. அப்போ 18 மிட்டாயை
ஆறாறாக கொடுத்தா மூன்று நபர்களுக்கு கொடுக்கிறோம். சரி, அதே 18 மிட்டாய்களை மூன்று மூன்றாக கொடுத்தா எத்தனை பேருக்கு கொடுப்போம்? பிரியாவுக்கு 3, லீலாவுக்கு 3, கலாவுக்கு 3, மாலாவுக்கு 3, ரகுவுக்கு 3, உஷாவுக்கு 3. மூன்று மூன்றாக கொடுத்தால் 6 நபர்களுக்கு நாம் குடிக்கிறோம். அதையே கவனிங்க, அதே 18 மிட்டாய் அடுத்தபடியாக 2 2 குடிக்கிறோம். எத்தனை பேர்த்து கொடுக்குறோம்? அதே பிரியாவுக்கு 2, லீலாவுக்கு 2, கலாவுக்கு 2, மாலாவுக்கு 2, மேரிக்கு 2, ரஹீமுக்கு 2, ரவிக்கு 2, ரகுக்கு 2, உஷாவுக்கும் 2. அப்போ இங்கே எத்தனை பேர்த்து கொடுக்குறோம்? 9 நபர்களுக்கு குடிக்கிறோம். சம பங்கிடுதல். ஒரு 18 மிட்டாய்களை 6 கொடுத்தால் 3 நபர்களுக்கும், 3 மூன்றாக கொடுத்தால் 6 நபர்களுக்கும், 2 2 கொடுத்தால் 9 நபர்களுக்கும் நாம் சம பங்கிடுதல் செய்கிறோம். வகுத்தல் முறையில் சம பங்கிடுதல். வகுத்தலில் சம பங்கினரானது மீதியை கொடுக்கும். எப்படி மீதியை கொடுக்கும்? ஆமாம், கொடுக்கும். ஒரு 25 மிட்டாய்கள் வைத்துள்ளீர்கள், அவற்றை 3 மூன்றாக சமமாக பங்கிடுங்கள் என்று கூறினால் எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியும்? 25 மிட்டாயில் 3 மூன்றாக சமமாக பங்கிடுங்கள். அப்போ 25ல் எத்தனை மூன்றுகள் வருகிறது அப்படின்னு நாம் கணக்கிடப் போகிறோம். 8 நபர்களுக்கு கொடுத்தால் 24 மிட்டாய்கள். அப்போ மீதி வருகிறது. மீண்டும் மீண்டும் கழித்தல். மீண்டும் மீண்டும் கழித்தல் எப்படி? 20 மிட்டாய்களை 4 5 நபர்களுக்கு கொடுக்கிறோம். எவ்வளவு கொடுக்குறோம்? 4 20, 4 கழித்தால் 16, 16 4 கழித்தால் 12, 12 4 கழித்தால் 8, 8 4 கழித்தால் 4, 4 4 கழித்தால் 0. அப்போ மீதி வந்து 0 வருது, ஈவு வந்து 5 வருகிறது. அடுத்தபடியாக குறுகிய வகுத்தல். இந்த குறுகிய வகுத்தல் என்ன செய்வோம் நம்ம? வகுத்தல் முறைதான். ஓரிலக்க எண்ணால் 3 இலக்க எண்ணை வகுக்கிறது. அப்போ வகுக்கும் எண் வகுப்படும் எண். 670 5 வகுப்பது. 6 எத்தனை முறை? 5, ஒரு முறை. 6 5 போச்சுன்னா 1. 7 கீழே இறக்கி போடுங்க. 17 எத்தனை முறை? 5, 3 முறை. 35 15. 17 15 போச்சுன்னா 2. 0 கீழே இறக்கி போடுங்கள். 20 எத்தனை முறை? 5, 4 முறை. 4 5 20. அப்போ இந்த 0 வர்றது மீதி. இது வந்து ஈவு. 3 இலக்க எண்ணை ஓர் இலக்க எண்ணால் வகுத்தல். 288 4 வகுத்தல். வகுத்தல் செயல்பாடு. 288 4 வகுக்கும் செயல்பாடு. என்ன பண்ண போகிறோம் இப்போ? 2 4 விட சிறிய எண். அப்போ 28 எடுத்துக்கிறோம். 28 எத்தனை முறை 4 இருக்கிறது? பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். 1 4 2 8 12 16 5 20 6 24 7 28 ரைட். 28 போச்சுன்னா சைபர் மீல 8 கீழே இறக்கி போடுங்க. இப்போ 8 எத்தனை முறை 4 இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அருமை, 2 முறை 4 இருக்கிறது. அப்போ கழித்தால் 0, மீதி 0, ஈவு 72.
மூன்று இலக்க எண்ணை இரண்டு இலக்க எண்ணால் வகுத்தல். ஏற்கனவே வகுத்தல் செயல்பாடு நாம் செய்துள்ளோம். அந்த வகுத்தல் செயல்பாடுகளை மீண்டும் நாம் செய்து பார்ப்போம். ஒரு பழ வியாபாரி 531 ஆப்பிள்கள் வாங்குகிறார். அவற்றை 9 பெட்டிகளில் சமமாக அடுக்குகிறார். ஒவ்வொரு பெட்டியிலும் எத்தனை ஆப்பிளை வைத்திருப்பார்? இது ஒரு வகுத்தல் செயல்பாடு. சமமாக பங்கிட சொல்கிறாங்க. 531 ஆப்பிள்கள் 9 பெட்டிகளை, அந்த படத்தை உற்று கவனிங்க, 531 9 வகுக்க, 531 வகுபடும் எண் 9 வகுக்கும் எண், 5 அடங்காது, 53 எடுத்துக்கொள்கிறோம், 53 எடுத்துக்கொள்கிறோம். இப்பொழுது 53 எத்தனை 9? சரி, மிகச்சரி, 45. 53 45 போச்சுன்னா 8. 1 கீழே இறக்கி போடுங்க, 81. எத்தனை 9 இருக்குது 81? 9 9 81, மீதி 0, ஈவு 59. அப்போ ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கை 59. மிகச்சரி. அடுத்தது, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ராஜீவிடம் 60 பேனாக்கள் உள்ளது. அப்பேனாக்களை அவர் 3 தட்டில் சமமாக பிரித்துள்ளார் எனில் ஒவ்வொரு தட்டிலும் எத்தனை பேனாக்கள் இருக்கும்? சம பங்கீடு. ராஜீவ்னு ஒருத்தர் 60 பேனா வச்சுருக்காரு. அந்த பேனாவை 3 தட்டில் சமமாக பிரித்து வைங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விடை வழங்கப்பட்டுள்ளது. ஆ 20, ஆ 30, ஈ 40, ஈ 50. இவற்றில் எது சரியான விடை என்பதை தேர்ந்தெடுத்து அதற்குரிய விடையை நீங்கள் டிக் செய்யவும். அடுத்தது, மனோ என்பவர் 400 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை தினமும் 10 பக்கங்கள் வீதம் வாசிக்கிறார் எனில் எத்தனை நாட்களில் புத்தகத்தை வாசி முடிப்பார்? மீண்டும் ஒரு முறை கேள்வியை படிக்கிறேன் பாருங்க. மனோ என்பவர் 400 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை தினமும் 10 பக்கங்கள் வீதம் வாசிக்கிறார் எனில் எத்தனை நாட்களில் புத்தகத்தை வாசித்து முடிப்பார்? எத்தனை பக்கம்? 400 பக்கம். எவ்வளோ வாசிக்கிறாரு? 10 வாசிக்கிறாரு. இப்போ 400 4 பகிர்ந்தால் எவ்வளோ வருது? 100 100 100 100. இப்போ 100, அந்த 100 எவ்வளோ வாசிக்கிறார் தினமும்? 10. இப்போ 100 10 10 10 10 10 10 முறை வாசித்தால் என்னாயிரும்? முடிஞ்சிடும். 100 10 முறை. அப்போ 400 எத்தனை 10? சரி, மிக சரி. அங்கே கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் ஆ 40, ஆ 30 நாட்கள், ஈ 20 நாட்கள், ஈ 10 நாட்கள். இதில் எவை சரியான விடையோ அவற்றை எடுத்து எழுதுங்கள். அடுத்தபடியாக பாருங்கள், 2 எண்களின் பெருக்குத்தொகை 8792. அதில் ஒரு எண் 8 எனில் மற்றொரு எண் என்ன? 2 எண்களின் பெருக்குத்தொகை 8792, அதில் ஒரு எண் 8 எனில் மற்றொரு எண் என்க? இதுவும் வகுத்தல் செயல்பாடு தான். ஒரு எண்ணை 8 கொடுத்துட்டாங்க, அதனுடைய பெருக்குத்தொகையும் 8792 கொடுத்துட்டாங்க. அப்போ 8792 வகுத்தல் 8. அங்கே 4 விடைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆ 1999, ஆ 1909, ஈ 1990, ஈ 1909. வகுத்தல் செயல்பாடுகளை செய்து எவை சரியான விடை என்று கண்டுபிடித்து நீங்கள் சரியானவற்றை மார்க் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்க, 12 அழிப்பான் வைப்பதற்கு ஒரு பெட்டி தேவைப்படுகிறது எனில்
144 அழிப்பான்களை வைப்பதற்கு எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? 12 அழிப்பான் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெட்டி. அப்போ 144 அழிப்பான் வச்சுக்கிறதுக்கு எத்தனை பெட்டி? ஆ, நீங்கள் வச்சுருக்கீங்கள பாக்ஸில் எரேசர் ஒன்று, ஸ்கேல் ஒன்று, ஆ அது மாதிரி அழிப்பான்கள், 12 அழிப்பான்கள் வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி. அப்போ 144 அழிப்பான்கள், அப்போ 3 இலக்க எண்ணை 2 இலக்க எண்ணால் வகுக்க வேண்டும். 144 12 வகுக்க வேண்டும். 144 12 வகுக்க ஒரு 4 விடைகள் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆ 35, ஆ 25, இ 15, இ 12. சரி, மிக சரி. ஆ, அவற்றில் எது சரியான விடையோ நீங்கள் எடுத்து எழுதுங்கள். அடுத்தது குருவினாக்கள், எளிமையான வகுத்தல். ஒரு 3 இலக்க எண்ணை 5 வகுக்கிறது. கரும்பலையில் நம்ம செய்தும் பார்க்கலாம், இருந்தாலும் நம்ம 4 வகுப்பு வந்ததால் எளிமையான வகுத்தல். 127 5 வகுக்கணும். அப்போ 1 5 அடங்காது, 12. 12 எத்தனை 5 இருக்கிறது? 2 5 10, மீதி 2 கீழே கழித்து போட்டிங்க, 7 கீழே இறக்குங்க. அப்போ 27 எத்தனை 5? 5 5 25, மீதி 2. இந்த வகுத்தலில் மீதி கிடைக்கிறது, மீதி வரும்படி கொடுக்கப்பட்டுள்ள வகுத்தல் கணக்கு. அடுத்தது ஒரு தோட்டத்தில் 936 ஆப்பிள்கள் பறிக்கப்பட்டு 9 கூடையில் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கூடையிலும் சமமாக எத்தனை ஆப்பிளை வைக்க முடியும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 531 ஆப்பிளை 9 கூடை. ஆனால் இங்கே எவ்வளவு? 936 ஆப்பிள்கள், 9 கூடைகள். அதே வகுத்தல் செயல்பாடு, அதே வகுத்தல் முறை. 936 9 வகுக்கணும். வெரி குட். அதற்கு என்ன விடை வருகிறதோ அதை எடுத்து எழுதலாம், வழிமுறையிலும் எழுதலாம். ஒரு தோட்டத்தில் சீக்கிரட்டு 936கள் ஒவ்வொரு கூடையிலும் வைக்க வேண்டும். 9 கூடைகளில் வைக்கக்கூடிய ஆப்பிள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்போ 936 வகுத்தல் 9. அப்போ ஒவ்வொரு கூடையிலும் எத்தனை ஆப்பிள்கள் என்ற விடை கிடைத்துவிடும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் 1 கிலோகிராம் பழங்களின் விலையை கண்டுபிடி. இப்போ பாருங்க, வரிசை எண், பழங்களின் பெயர், 5 கிலோ பழங்களின் விலை, 1 கிலோ பழங்களின் விலை எவ்வளவு? ஆப்பிள் கொடுத்துருக்காங்க, 5 கிலோ பழத்தோட விலை எவ்வளவு? 400 ரூபா. இப்போ 400 5 வகுக்கணும், அதுக்கு என்ன விடை வருது? சரி, மிக சரி. அடுத்தது ஆரஞ்சு, ஆரஞ்சு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200. எத்தனை கிலோ? 5 கிலோ. இப்போ 200 5 வகுக்கணும், ஆ சரியான விடை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பேரிச்சை, பேரிச்சை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 ரூபா. ஆ வரும், பேரிச்சை கிலோ கணக்கில் வாங்கினா 1000 ரூபா விலை வரும். அப்போ 5 கிலோ கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ 1 கிலோ எவ்வளவு? 1000 ஐ 5 வகுக்க வேண்டும், 1000 ஐ 5 வகுக்க வேண்டும். அடுத்து ஒரு கிராமத்தில் 2576 மரங்கள் உள்ளது. அக்கிராமத்தில் 8 குடும்பங்கள் சமமாக மரங்களை பராமரிக்கின்றனர் எனில் ஒவ்வொரு குடும்பமும் எத்தனை மரங்களை பராமரிக்க வேண்டும்? ஒரு கிராமத்தில் 2576 மரங்கள் இருக்குது, அந்த கிராமத்தில் 8 குடும்பம் அந்த மரத்தை வந்து சமமாக பராமரிக்கிறாங்க. எப்படி பராமரிக்கிறாங்க? சமமாக பராமரிக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு குடும்பமும் எத்தனை மரத்தை பராமரிக்கும்? மிகச்சரி, 2576 8 வகுக்க வேண்டும், அதற்குரிய விடையை அங்கு எழுத வேண்டும். ஏற்கனவே நம்ம 4 இலக்க எண்ணை 1 இலக்க எண்ணாக வகுத்து பார்த்துட்டோம், ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டோம். அதே போல் இந்த 2576
எட்டு என்ற எண்ணால் வகுக்க வேண்டும். அடுத்து ஒன்பது, நீளமான ஒரு கயிற்றின் அளவு 42 மீட்டர் உள்ளது, அதை 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள எத்தனை துண்டுகளாக வெட்ட முடியும்? ஆமாம், நீளமாக ஒரு கயிறு இருக்குது, 42 மீட்ரு அது இருக்குது, அதை 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள எத்தனை துண்டுகளாக வெட்ட முடியும்? நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கிறோம், மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். 42 பெருக்கல் 100, அப்போ 42 பெருக்கல் 100 போட்டு சீக்வல்ட்டு 4200 சென்டிமீட்டர். 4200 சென்டிமீட்டரை 60 வகுக்க வேண்டும். சரி, மிகச்சரி, 4200 60 வகுத்தா சைபர் அடிச்சுட்டு 6 42 அடிச்சியா, அப்போ சைபரை போட்டுக்கிட்டீங்களா, வெரி குட், மிக சரி. அடுத்து விஜய் என்பவர் 360 மரங்களை 5 வரிசையில் நட்டு உள்ளார், ஒவ்வொரு வரிசையிலும் சமமாக நட்டு உள்ளார் எனில் வரிசைக்கு எத்தனை மரங்கள்? இங்கேயும் ஒரு சம பங்கீடு கணக்கு. விஜய்ங்கிறவர் 360 மரங்களை நட்டிருக்காரு, 5 வரிசையில் நட்டுள்ளார், ஒவ்வொரு வரிசையிலையும் சமமாக நட்டிருக்காரு, வரிசைக்கு எத்தனை மரம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 360 15 வகுக்க வேண்டும், 360 15 வகுக்க வேண்டும். சரி, மிகச்சரி, 2 5 30 மீதி 60, அப்போ 4 5 60, வெரி குட், மிகச்சரியாக சொன்னீர்கள், மிக்க மகிழ்ச்சி. குழந்தைகளே, பயிற்சி எண் 13 14 வடிவியல் எண்களை பற்றி நாம் இப்பொழுது பார்த்துள்ளோம். இவை அனைத்தையும் பயிற்சியில் செய்து பயனடைய கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.